இருந்ததுலேருந்து இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி கூட இருக்கட்டும். நம்ம எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸை கேட்டால் கூட, இந்த வருஷத்தில் நான் இத்தனை சவரன் நகை எடுக்கணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இந்த வருஷத்தில் நான் இதை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்படி எந்த வயசாக இருந்தாலும் ஏதோ ஒரு இலக்கு நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இலக்குகள் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கொரோனா டைம்ன்றது அந்த இலக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு நேரத்தை கொடுத்துருக்கு. இன்னும் சில பேருக்கு அந்த இலக்கை அடையிறதுக்கான வழிமுறை வேணா வேறையா இருக்கலாம். ஆசிரியர் துரோணாச்சாரியார் எல்லா மாணவர்களுக்கும், பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில் வித்தையை பயிற்றுவிக்கிறார். அந்த சமயத்தில் அவர் தன்னோட மாணவர்களை பரிசோதனை செய்யணும் அப்படின்றதுனால மரத்தின் மீது இருக்கிற ஒரு பறவையின் கண்ணை பார்த்து அம்பெய்யணும் அப்படின்னு சொல்றார். இது கேட்ட உடனே எல்லா மாணவர்களும் சரின்னு சொல்லி அம்பு எடுத்துட்டு வில் எடுத்துட்டு ரொம்ப தயாராக இருக்காங்க. அந்த சமயம் முதல்ல ஒரு மாணவன் வராரு, வந்து வில் எடுத்துட்டு ரெடியாக இருக்கும்போது துரோணாச்சாரியார் கேட்குறாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. எனக்கு இந்த மரம் தெரியுது, வேற என்ன தெரியுது, அந்த பறவை தெரியுது, அது கிளையில் உட்கார்ந்துருக்கிற அந்த கிளை தெரியுது அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, உன்னால் அந்த பறவையின் கண்ணை பார்த்து கரெக்டாக அம்பெய்ய முடியாது, நீ வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு மாணவன் வராரு, அவரையும் அதே மாதிரி தான் என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த தடவை வெறும் அந்த கிளையும் பறவையும் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு, உன்னாலேயும் இந்த அம்பு எய்ய முடியாது, நீயும் வில்ல வச்சுட்டு பொறுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அடுத்ததாக அர்ஜுனன் வராரு, உனக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றாரு. எதுவுமே தெரியலையா? மரம் தெரியலையா? தெரியல. சரி, கிளை தெரியலையா? தெரியல. பறவையாவது தெரியுதா? தெரியலையா? பறவையும் தெரியல, வேற என்னதான் உனக்கு தெரியுதுன்னு கேட்குறாரு. அப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு, எனக்கு அந்த பறவையின் கண் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே துரோணாச்சாரியார் சொல்கிறாரு, இப்போ நீ அம்பெய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சரியாக குறிப்பார்த்து அம்பு எய்யும் போது அந்த பறவையின் கண்ணை பார்த்து அந்த அம்பு எய்யப்படுது. இதுதான் நமக்கு என்ன இலக்கு இருக்கோ அந்த இலக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அதை தவிர சுற்றி இருக்கிற வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா நம்ம இலக்கை அடையிறதுக்கு அது நிறைய ஒரு தடைக்கல்லை தான் உருவாக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்லப்பட்டது இந்த ஒரு குட்டி கதை. உங்களோட மனமும் வாழ்க்கையும் பண்பாட்டு அமைய தொடர்ந்து இது போன்ற குட்டி கதைகளை கேட்கணும்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, நல்ல மாற்றம். மீண்டும் வேறொரு குட்டி கதையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.